நேயர்கள் அனைவருக்கும் தமிழன் நியூஸ் சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையட்டும். அறிவின் அதிபதியான குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதம் சூரியன் மற்றும் புத பகவானின் பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த பெயர்ச்சியை தவிர்த்து மற்ற கிரகங்கள் பெயர்ச்சி அடையாமல் இருக்க உள்ளன. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு கேதுவுடன் இணைகின்றார். மேலும் புத பகவான் மாதத்தின் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். 14ஆம் தேதிக்கு பின் 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு கேது பகவானுடன் இணைகின்றார். உங்கள் ராசியிலேயே சனி பகவானும் சூரியன் மற்றும் புத பகவானும் மாதத்தின் முதல் பாதையில் இருப்பதால் அரசாங்க விஷயங்களில் கவனம் தேவை. அவசர உதவிகள் கிடைப்பதற்கு தடை இருக்காது. கடன் வாங்குதல், லஞ்சம் வாங்குதல் போன்றவைகளை தவிர்க்கவும். தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். குறிப்பாக யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையானவைகள் சற்று தாமதமாகவே கிடைக்கும். மாதத்தின் பின்பகுதியில் சூரிய பகவான் மற்றும் புத பகவான் ஆகியோர் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றனர். இதனால் உங்களுடைய பேச்சில் கம்பீரம் இருக்கும். உங்கள் முகமும் பேச்சும் வசீகரமாகவும் அதே சமயம் கம்பீரமாகவும் காட்சியளிக்கும். நுணுக்கமான வார்த்தைகளை கையாண்டு பணம் ஈட்டுவீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இதனால் உங்கள் தாயின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. அவருடைய இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய் போன்றவைகளை சோதித்துக் கொள்ளவும். தேவையான மருந்துகளையும் எடுத்துக் கொள்ளவும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இதனால் நீரின் மூலம் பிரச்சனைகள் உண்டாகும். எனவே வெளியில் நீர் மற்றும் பானங்களை அருந்த வேண்டாம். நீரில் குளிக்கும் பொழுது கவனமாக இருக்கவும். வழுக்கி விழும் வாய்ப்புகள் உள்ளன. ஆற்றிற்கு குளிக்க செல்ல வேண்டாம். உடலின் மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள் வரலாம். கவனமாக பார்த்து கொள்ளவும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100க்கு 68% நன்மைகளே நடக்கும். இப்பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் தசா, புத்தி மற்றும் கிரகங்களின் அமர்வை பொறுத்து அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஏற்படலாம். நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, and share.